வணக்கம் நான் டாக்டர் மிருதுளா குணசேகரன் நேச்சுரல் ஹெல்த் கன்சல்டன்ட் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆலோசகர் இன்னைக்கு இந்த பதிவுல வாரிகோஸ் வெயின்ஸ் இந்த நோய்க்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாரிகோஸ் வெயின்ஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படிን பாத்தீங்கன்னா நாட்பட்ட மலச்சிக்கல் ரொம்ப நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு வாரிகோஸ் வெயின்ஸ் வரும் அடுத்து ரொம்ப நேரம் நின்னுட்டே ஜாப் பண்றவங்க அவங்களோட ஜாபே ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இந்த வாரிகோஸ் வெயின்ஸ் வரும் அடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் லிவர் டிஸார்டர் அப்டோமினல் டியூமர் சம்டைம்ஸ் பிரெக்னன்சில கூட இந்த வாரிகோஸ் வெயின்ஸ் வரும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா பயோஃப்ளேவோனாய்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம் அடுத்து விட்டமின் சி இந்த ரெண்டு டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படினா வெயின்ஸோட கொலாஜன் ஸ்ட்ரக்சர் வீக் ஆகும் அதனால அவங்களுக்கும் இந்த வாரிகோஸ் வெயின்ஸ் வரும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா தினமும் ப்ரக்கோலி அல்லது yellow அல்லது red onion இதுல ஏதாவது ஒண்ணு தினமும் chop பண்ணி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டே வரலாம் இதனால பயோஃப்ளேவோனாய்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்து விட்டமின் சி விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நெல்லிக்காய் லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி இது போன்ற பழங்கள் எல்லாமே தினமும் அவங்க எடுத்துட்டே வரணும் இதனால அவங்களுக்கு விட்டமின் சி கிடைச்சிரும் இதனால வெயின்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெngth ஆகும் அடுத்து நிறைய நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்களை எடுக்கலாம் இதனால அவங்களுக்கு மலச்சிக்கல் நல்லாவே சரியாகும் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்க தினமும் ஒரு வேளையாவது சிறுதானியத்துல செஞ்ச உணவு வகைகளை எடுத்துக்கணும் அதாவது கம்பு கேழ்வரகு சோளம் இது போன்ற செஞ்ச பொருட்களை ஏதாவது ஒன்னு எடுத்துட்டே வரணும் சரி அடுத்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்க ஸ்லாங் போர்ட் அப்படின ஒன்னு இருக்கு அத பயன்படுத்தலாம் தினமும் 10 ல இருந்து 20 நிமிடங்கள் வரையும் இந்த ஸ்லாங் போர்ட பயன்படுத்தலாம் இவங்களோட ஜாப் நேச்சரே ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருந்தனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து அவங்க வேலைய தொடரலாம் எக்ஸ்டர்னலா கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணலாம் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இவங்க அப்ளை பண்ணும்போது கீழ இருந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணனும் மேல் இருந்து கீழ் நோக்கி அப்ளை பண்ணிர கூடாது சரி அடுத்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும்போது சில பேருக்கு அல்சர்ஸ் புண்ணு கூட இருக்கும் அந்த மாதிரி புண்ணு இருக்கவங்க ஆலோவேரா ஜெல் எக்ஸ்டர்னலா அந்த புண்ணு இருக்க இடத்துல அப்ளை பண்ணிட்டே வரலாம் அடுத்து சின்ன சின்ன எக்சர்சைஸ் காலுக்கு வாக்கிங் அப்புறம் ஸ்விமிங் இது போன்ற சின்ன சின்ன எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அடுத்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்களுக்கு இயற்கை மருத்துவத்துல முக்கியமான நீர் சிகிச்சை என்னன்னு பார்த்தோம்னா கோல்ட் வெட் பேக் அதாவது ஒரு நீளமான காட்டன் துணியை எடுத்துக்கோங்க துணியை எடுத்துட்டு தண்ணியில நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா குளிர்ந்து இருக்கணும் குளிர்ந்த தண்ணியில நல்லா நனைச்சிட்டு அதை எடுத்து அப்படியே கால்ல சுத்திட்டே வரணும் கீழ இருந்து மேல வரையும் சில பேருக்கு முட்டிக்கு பின்னாடி இருந்து இருக்கும் சில பேருக்கு இடுப்பு கீழ இருந்தே இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கீழ இருந்து மேல வரையும் இந்த ஈரப்பட்டியை சுத்திட்டே வரணும் சுத்திட்டே வந்துட்டு ஒரு 10 ல இருந்து 20 நிமிடங்கள் வரையும் அதை வச்சுக்கணும் இது போல காலையில மாலை இரண்டு வேளையும் தினமும் செஞ்சிட்டே வரணும் இத செஞ்ச ஒரு 5 முதல் 20 நிமிடங்கள் வரையிலேயே உங்களுக்கு வலி நல்லா குறையறத பார்க்கலாம் சரி இன்னைக்கு இந்த பதிவுல நான் கொடுத்திருக்க தகவல் மிகவும் பயனுள்ள தகவல் நம்புறேன் இது போன்ற எளிய நேச்சுரல் ஹெல்த் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்க என்னுடைய மிருதுளா குணசேகரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்